Hi friends, welcome back to my channel. இனிக் நம்ம பார்க்க போற ரெசிபி குக் வித் கோமாளில அம்மு அபிராமி செஞ்ச மஷ்ரூம் பன்னீர் ஸ்டஃப்ட் வித் குதிரவாலி டார்டல்லினி ரெசிபி தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதே மாதிரி இந்த வாரத்துல பண்ண நிறைய குக் வித் கோமாளி ரெசிபி வீடியோஸ் என்னோட சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டார்டல்லினி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப் அளவு குதிரவாலி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் உப்பும் 1/2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதில் ஒரு முட்டை சேர்த்து கூட நீங்க கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வார்ம் வாட்டர் வந்து கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கிளிங் ராப்ல சுத்தி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 நிமிஷம் வச்சிடலாம். அடுத்து நம்ம டார்டல்லினியோட ஸ்டஃபிங் பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் உரிக்கிக்கோங்க. அதில் ஒரு 2 பல் பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் போல் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து பூண்டும் வெங்காயமும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு 2 பெரிய மஷ்ரூமை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 100 கிராம் பன்னீரையும் வந்து நல்லா க்ரம்பிள் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெண்ணெயிலே வந்து வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இட்டாலியன் ஹர்ப்ஸ், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பப்ரிக்கா பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மஷ்ரூமும் பன்னீரும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வேக விட்டுட்டு இதை வந்து கடைசியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். இப்போ நம்ம டார்டல்லினியோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த குதிரவாலி மாவை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இவங்களால எவ்வளோ மெலிசாக ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக ரோல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து தின்னாக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு மடிச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த பன்னீர் மஷ்ரூம் ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு ஒரு பக்கமாக தண்ணி அப்ளை பண்ணி இதை வந்து கொழுக்கட்டை மாதிரி பாதியாக மடிச்சுக்கோங்க. இப்போ மடித்ததுக்கப்புறம் ஓரத்துலலாம் நல்லா சீல் பண்ணிவிடுங்க. இப்போ இது 2 எட்ஜஸையும் வந்து திரும்பவும் ஜாயின் பண்ணி அந்த இடத்த சீல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எல்லா டார்டல்லினியும் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா டார்டல்லினியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா டார்டல்லினி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் நல்லா கோல்ட் வாட்டர் எடுத்துகிட்டு இந்த டார்டல்லினி அதில் போட்டுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம டார்டல்லினி வேக வச்ச அதே தண்ணியில் ஆஸ்பராகஸையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச ஆஸ்பராகஸை போட்டு கொஞ்சமாக உப்பு மிளகு போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஸ்மோக்கி ரெட் பெப்பர் சாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ரெட் கேப்சிகம் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை ஸ்டவுக்கு மேலே வச்சு நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து பர்ன் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பர்ன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ அந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 வெங்காயத்தை நல்லா ரஃபாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெட் குடமிளகா இருக்கு இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் உருக்கிக்கோங்க. உருங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சிகப்பு குடமிளகா பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப்பு போல் ஃப்ரெஷ் க்ரீமும் 2 டேபிள்ஸ்பூன் போல் பொடியாக கட் பண்ண பாலக்கீரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. இப்போ இது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்மோக்கி ரெட் பெப்பர் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து க்ரீமி மஷ்ரூம் சாஸ் பண்ண ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் உருக்கிக்கோங்க. உருங்கினதுக்கப்புறமா 2 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 பெரிய சைஸ் மஷ்ரூமு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா அந்த வெண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அடுத்து இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இது ஒரு 1/4 கப்பு போல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த க்ரீம் நல்லா கொதிச்சு நல்லா திக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் இட்டாலியன் ஹெர்ப்ஸும் உப்பும் சேர்த்துக்கோங்க.
இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்து லைட்டாக திக்கானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் மொசரிலா சீஸ் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்மசான் கிறிஸ்ப் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக வந்து நம்ம பார்மசான் சீஸ் வச்சிடலாம். அதுக்கு மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் வந்து இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பார்மசான் கிறிஸ்ப் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பட்டர் பேப்பர்லேருந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ண அந்த 2 சாஸ், ரெட் பெப்பர் சாஸ் அப்புறம் வந்து க்ரீமி மஷ்ரூம் சாஸ், இது ரெண்டுத்தையுமே வந்து ஃபஸ்ட் பிளேட்டில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து இதில் இட்டாலியன் ஹப்ஸில் சாட்டே பண்ண டாட்லே நீயோ நடுவில் வச்சிடலாம். கூடவே பார்மசான் கிறிஸ்ப் அப்புறமா டாஸ்ட் ஆஸ்பராகஸையும் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப டேஸ்டியான ரெசிபியாக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபி வீடியோஸ் என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சித்திஸ் கிச்சன் ஸ்பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ.